இது ஒரே பாலா இருக்க மாதிரி இருக்கு. Hi friends, welcome to my channel Tamil Pretty Bites. It's me Kani. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் ஹேக் தான் பார்க்க போறோம். சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஹேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஹேக்ஸ்லாம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நமக்கு வொர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நாம இன்னிக்கான வீடியோல செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெல்ட் பண்ண சாக்லேட் சிரப்ல வந்து பாத்தீங்கன்னா, சிரப்ல மெல்ட் பண்ண சாக்லேட்ல பலூனை டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நாம அந்த பலூனை உடைச்சு பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு பவுல் மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த ஹேக் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. இந்த ஹேக்குக்கு நான் கண்டிப்பா 0 ரேட்டிங் தான் கொடுக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சோ இங்க பாருங்க, என்னோட பலூன்ல இருக்க டாட்ஸ் எல்லாமே இதுல அப்படியே பதிஞ்சிருக்கு. சோ கெமிக்கல்ஸ் எல்லாமே இதுக்குள்ள போயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு அதை நம்ம உடைச்சிட்டு பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு புல் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. ஃப்ரீஸ் ஆயிருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல, கஷ்டப்பட்டு நான் புல் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நான் 0 தான் கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து மொக்க ஹேக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹேக்குக்கு போலாம். செகண்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு வாட்டரில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண சாக்லேட்டை அப்படியே உள்ளே விடுறாங்க ஃபுல்லாக. ஸோ தட் அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கில் எடுக்கும்போது அது சின்ன ஒரு க்ரௌன் மாதிரி, ஒரு கப்பு மாதிரி வருது. அந்த கப்பில் வந்து நம்ம எதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஹேக் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க. எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 3-star ரேட்டிங் கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இது ஃப்ரீஸ் ஆகுது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னா. பட் ஆனால் அந்த ஷேப் எனக்கு வரல. மேபி என்னோட ஃபால்ட்டாக கூட இருக்கலாம், நான் ஷேப் சரியாக விடலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி தண்ணி நம்மளை தண்ணி மேலே ஊற்றும் போது சிங்க் ஆகி உள்ளே போக மாட்டேங்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹேக்குக்கு ஒரு 3-star ரேட்டிங் கொடுக்கலாமே தவிர அந்த அளவுக்குலாம் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஹேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம கேக் ஏதாவது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஹேக் வந்து வேறு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம அடுத்த ஹேக்குக்கு போகலாம். தேர்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் வந்து அவங்க ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்பூனில். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஜாரோட மூடியை திருப்பி வச்சு அதுக்கப்புறம் அதை பிரஸ் பண்ணி எடுக்கிறாங்க. டெக்கரேட் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்க. நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. என்ன தெரிகிறது? 1 hour later. இதுக்கும் 0 தாங்க கொடுக்குறேன். மேபி இது வந்து இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிலே சாக்லேட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி
ப்ரெஸ் பண்ணி எடுத்திருந்தா வந்திருக்குமோன்னு தெரியல. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அதனால நான் கண்டிப்பாக ஜீரோ ரேட்டிங் தான் கொடுக்குறேன். நம்ம நெக்ஸ்ட் ஆக்கை பார்க்கலாம், பிகாஸ் இது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நான் இது வரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம பேசலாம் நெக்ஸ்ட் ஆக். ஃபோர்த் ஆக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே மெல்ட் பண்ண சாக்லேட் அப்படியே சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ தட் அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஃப்ரீஸ் பண்ண பிறகு நம்ம அந்த மேலே விட்டதை வந்து தனியாக ஒரு ஷேப் மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் வந்து இது நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லி வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நம்ம இது செஞ்சு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேக் வந்து ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா சொல்லணும். இதுக்கு நான் ஒரு 4 ரேட்டிங் கொடுக்கிறேன். கண்டிப்பா இந்த ஹேக் வந்து கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான். இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, அதனாலதான் 1 ஸ்டார் நான் வந்துட்டு குறைச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சு இந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்தா இந்த ஷேப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்றபடி இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இது நானா உடச்சிட்டேன் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து. மற்றபடி இந்த ஹேக் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹேக்னே சொல்லலாம். வாங்க நெக்ஸ்ட் ஹேக்குள்ள போகலாம். ஃபிஃப்த் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்டர் ஜாய் சாக்லேட்டை வந்து க்ரஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திக் க்ரீம் மாதிரி ஒன்று அது உள்ளே விடுறாங்க, இல்லை பால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம உள்ளே ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஐஸ் ஸ்டிக்கை உள்ளே வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண சாக்லேட்டை அதுக்குள்ளே மேலே டிப் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி செய்கிறாங்க. இது நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். One hour later. வரல, ஆனால் கீழே இருக்கிறது மட்டும் இதுவாக இருக்கு. நான் எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கிறேன், வேஸ்ட் பண்ண விரும்பல. இவ்வளோ கேவலமாக அது யாருமே ஐஸ்கிரீம் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாதுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.